வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் பயின்ற 50 மாணவர்கள் தற்போது அரசு துறையில் பல்வேறு பணிகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் மலை கிராமமான கொட்டரமடுகு இருளர் இன மக்கள் வாழும் சீரார்களின் கல்வி சலுகை ஏற்பது குறித்து பேசினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாத்திரக்கடையில் இருந்து 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் உஸ்மான் என்பவருக்கு சொந்தமான பாத்திரக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவர் வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபோது கடையின் உள்ளே இருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடையின் 2வது மாடியில் உள்ள மேற்கூரையை அகற்றி மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டில் உள்ள புனித தோமையார் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித தோமையார் கிறிஸ்தவ ஆலயத்தில் விவசாயிகளுக்காகவும் நாட்டின் சமாதானத்திற்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராமிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு தென் மாவட்டங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக வாகனங்கள் சென்னை நோக்கி திரும்பியதால் ஆத்தூர் சுங்கவரி சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரம் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறையினர் ஈடுபட்ட போதும் மேலும் அதிகப்படியான வாகனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் திணறினர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மண்டலக்கோட்டையில் பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சிறுவர்கள் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு ஓட்டப்பந்தயம் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட கபடி போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புலட்சுமி, இளையராஜா, கவுன்சிலர் பர்வீன்ராஜ் உள்ளிட்ட ஊர் பெரியவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூவலை கிராமத்தில் வசித்து வரும் அறிவழகனுக்கும் மீஞ்சூரை சேர்ந்த ஸ்வீதா என்ற பெண்ணிற்கும் திருமணமாகி 8 மாதங்களான நிலையில் ஸ்வீதா 4 மாதமாக கர்ப்பமாக இருந்த நிலையில் இவர் குடும்ப தகராறு காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தகவல் அறிந்து வந்த ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குடும்ப தகராறு அல்லது வரதட்சணை கொடுமையா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் ஆரூர் அருகே பொங்கல் விழாவை முன்னிட்டு முயல் விடும் விழா நடைபெற்றது. அச்சல்வாடி கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரியமாக முயல் விடும் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஊரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமியை வழிபட்டு பின் காட்டிலிருந்து முயலை பிடித்து வந்து மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து மீண்டும் வனப்பகுதியில் விட்டனர். விழாவில் குடுமியாம்பட்டி, ஒடசல்பட்டி உட்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர்.
மாவட்டம் காரைக்குடியில் 7 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஐஜி அலுவலக பணியாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி பொன்னகர் பகுதியில் வசித்து வருபவர் பாலாஜி. இவர் மதுரை ஐஜி அலுவலகத்தில் டைப்பிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது வீட்டின் அருகே வசிக்கும் 7 வயது சிறுமியை மிரட்டி கடந்த 2 ஆண்டுகளாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள முத்தியாலம்மன் கோவிலில் பூக்கரக ஊர்வலம் நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டையில் அருள்மிகு ஸ்ரீ முத்தியாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பூக்கரகம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பூக்கரகம் மேளதாளங்கள் முழங்க சிலம்பாட்டம் மான்கொம்பு ஆட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் மடத்துக்கு முன் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் மேலாளரை கத்தியால் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலூர் அரசு மதுபான கடையில் இரவு விற்பனை முடிந்து கொண்டு விற்பனை பணம் 780,000 கடை மேலாளர் சுரேஷ்குமார் மற்றும் அவர் நண்பர் சங்கர் இருவரும் இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வீடு சென்று கொண்டிருந்தனர். அப்போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அம்மனூர் என்ற இடத்தில் அவர்களை கத்தியால் தாக்கி அவர்களிடம் இருந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதில் சுரேஷ்குமார் சங்கர் இருவரும் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வழிப்பறி கொள்ளை குறித்து செய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மாடு பூத்தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மோகனூரில் தொட்டிநாயக்கர் சமூகத்தினர் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் 5 தலைமுறைகளாக மாடு பூத்தாண்டும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி பொங்கல் பண்டிகையொட்டி மோகனூர் அடுத்த ஊனாங்கல்பட்டியில் மாடு பூத்தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊனாங்கல்பட்டி, சின்னப்பெத்தாம்பட்டி, மேலப்பட்டி, மல்லுமாச்சம்பட்டியைச் சேர்ந்த 4 சாமி மாடுகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற சின்னப்பெத்தாம்பட்டி சாமி மாடுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.